கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 57 அதிகரித்துள்ளது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்துள்ளதால் கடந்த சில வாரங்களாக அங்கு கனமழை பெய்து வருகிறது. அந்த வகையில் கேரளாவின் வயநாடு பகுதியில் நேற்றிரவு மிக கனமழை பெய்தது. இந்த கனமழையை தொடர்ந்து மோண்டக்கை சூரல்மலை பகுதியில் அதிகாலை 2 அளவில் பயங்கரமான நிலச்சரிவு ஏற்பட்டது. அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலச்சரிவுகளில் வைத்திரி, வெள்ளேரிமலை, மேப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் பயங்கர பாதிப்பு ஏற்பட்டது. அட்டமலையில் இருந்து மோண்டக்கை பகுதியை சென்றடைவதற்கான ஒரே ஒரு பாலமும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளது. இதனால் தனித்தீவில் சிக்கியது போல 500 வீடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் மாட்டிக்கொண்டனர். நிலச்சரிவில் சிக்கி இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை 57 உயர்ந்துள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களை ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. பலரின் நிலை என்னவென்று தெரியாததால் உயிரிழப்பு எண்ணிக்கை உயரலாம் என அஞ்சப்படுகிறது. രക്ഷാപ്രവർത്തനമാണ് സജീവമായിട്ട് നടക്കുന്നത്. ആ വീടിൻ്റെ മുകളിൽ ആളുണ്ട്. അതാ ആ വീടിൻ്റെ മുകളിൽ നമ്മൾ ആളുകളെ രക്ഷപ്പെടുത്താൻ വേണ്ടിയിട്ട് തെങ്ങ് വലിച്ച് പാലം പോലെ ഇട്ടിട്ട് ആളുകളെ രക്ഷപ്പെടുത്താനുള്ള ശ്രമം നടത്തുന്നു. கேரளாவின் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டவுடன் மாநில அரசு அதிகாரிகள் உடனடியாக இராணுவத்தின் உதவியை நாடினர். இதனையடுத்து முதற்கட்டமாக 225 வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளனர். 40 பேர் அடங்கிய மருத்துவக்குழு மீட்பு பணிக்கு உதவுவதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. குன்னூர் கண்டோன்மெண்டிலிருந்தும் 2 குழுவினர் வயநாடு விரைந்துள்ளனர். தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரும் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். விமானப்படைக்கு சொந்தமான 7 ஹெலிகாப்டர்கள் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கேரளாவின் வயநாட்டு நிலச்சரிவு ஏற்பட்டவுடன் மாநில அரசு அதிகாரிகள் உடனடியாக இராணுவத்தின் உதவியை நாடினர். இதனையடுத்து முதற்கட்டமாக 225 வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளனர். 40 பேர் அடங்கிய மருத்துவக்குழு மீட்பு பணிக்கு உதவுவதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. குன்னூர் கண்டோன்மெண்டிலிருந்தும் 2 குழுவினர் வயநாடு விரைந்துள்ளனர். தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரும் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். விமானப்படைக்கு சொந்தமான 7 ஹெலிகாப்டர்கள் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தி ஆனந்த் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது கேட்கலாம். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் இன்று அதிகாலை ஏற்பட்ட நிலச்சரிவில் சுமார் 50 மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளனர். அதே போன்று 50 மேற்பட்டவர்களை பாதுகாப்பு படையினர் மீட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். கேரள மாநிலத்தில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. அந்த வகையில் இன்று ஒரு சில பகுதிகளுக்கு கனமழை எச்சரிக்கை வானிலை ஆராய்ச்சி மையம் அறிவிப்பு விடுத்திருந்தது. இந்நிலையில் கேரள மாநில வயநாடு மாவட்டம் சூரல்மலை பகுதிகளில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தொடர் நிலச்சரிவின் காரணமாக சுமார் 50 மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளனர். 50 மேற்பட்டவர்களை மீட்பு மற்றும் பாதுகாப்பு படையினர் மீட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். அதே போன்று அதே பகுதியில் உள்ள 500 மேற்பட்ட குடும்பங்களை சார்ந்த 1000 மேற்பட்டவர்களை மீட்கும் பணியில் மீட்பு படையினர் மற்றும் பாதுகாப்பு படையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதே போன்று பாதுகாப்பு பணிகளுக்காக தமிழகத்திலும் இருந்து பாதுகாப்பு படையினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த தொடர் நிலச்சரிவின் காரணமாக ஏற்பட்ட உயிரிழப்பின் காரணமாக இன்று கேரள மாநிலம் பெரும் சோகத்தில் உள்ளது.